தூசிக்கும் வாகன புகைக்கும் மத்தியில் அம்பாறை மாவட்ட வேலியேற்றப்பட்டதாரிகள் 44வது நாளாக போராடி வருகின்றனர். இந்த சித்திரை வருஷத்தை கூட சந்தோஷமா நாங்க கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இக்கட்டான நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். அரசாங்கத்தினால நாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பட்டதாரிகளாக நாங்கள் அனைவரும் கருப்புடை அணிந்து இந்த வருஷத்தை கொண்டாடுறதா நாங்க இருக்கிறோம். திருகோணமலையில் 41வது நாளாகவும் வேலியேற்றப்பட்டதாரிகளின் போராட்டம் வலுப்பெற்றுள்ளது. இந்த அரசியல்வாதிகள் எங்களை ஒரு பராமுகமாக ஏன் இவ்வாறு நடத்துகின்றார்கள்? அழகாக வந்து வாக்கு கேட்கின்றார்கள், அதே நேரத்தில் வேலை என்று வரும்போது ஓடி ஒழித்து விடுகிறார்கள். நாங்கள் படித்தது குற்றமா அல்லது இந்த கல்வி முறையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா? மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பட்டதாரிகளின் போராட்டம் இன்று 50வது நாளை எட்டியது. வீதிக்கு இறங்கிய பட்டதாரிகள் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர். பாராளுமன்றத்திலும் சரி, ஏனைய இடங்களிலும் சரி, பட்டதாரிகளுடைய பிரச்சனையை ஒரு கதை போல் கூறியிருக்கிறார்களே தவிர இதுவரை எந்த விதமான தீர்வும் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு அரசியல்வாதியாலும் நமக்கு கூறப்படவில்லை. மட்டக்களப்பில் பட்டதாரிகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் இன்று 50வது நாளை கடந்துள்ள போதிலும் அதிகாரிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் இன்னும் மௌனம் சாதிக்கின்றனா?